ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. இன்றைக்கி நம்ம தீபாவளிக்கான ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம், மலாய் பேடா. இது வந்து 15 நிமிஷத்தில் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம், ரொம்ப சுவையாக இருக்குங்க. வீட்டில் இருக்க பொருளை வச்சே ஈஸியாக பண்ணிடலாம். எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கேஹெச் கியூட்டி சேனல் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் வந்து 1 கப் அளவுக்கு பன்னீர், வீட்டில் நான் பாலை திரிச்சிட்டு எடுத்த பன்னீர் தான். நீங்கள் அந்த பன்னீர் எடுத்துக்கலாம், கடையில் வாங்குகிற பன்னீரை கூட திருவிட்டு சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு பன்னீர், 1 கப் அளவுக்கு பால் பவுடர். எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்லேயும் பால் பவுடர் எடுத்துக்கோங்க. அதே கப்பில் வந்து நான் நல்ல திக்கான பாலாக வந்து 1 கப் அளவு சேர்த்துக்கோங்க. காய்ச்சின பாலாக இருந்தாலும் சரி, காய்ச்சாத பாலுனாலும் சரி சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. நல்லா இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா திக் கன்சிஸ்டன்சியாக நமக்கு கிடைக்கணும், அந்தளவுக்கு வந்து நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ இந்த பதம் வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும். இதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு கலதி விட்டுக்கிறேன். இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு நம்ம வந்து ஷேப்ஸ் வந்து மேக் பண்ணலாம். உங்களுக்கு என்ன ஷேப்ஸ் தேவையோ நீங்கள் ஷேப்ஸ் மேக் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. இதுக்கு மேலே வந்து டெக்கரேஷன் வந்து உங்களோட ஐடியா தான். நட்ஸ் போட்டுக்கலாம், சாஃப்ரான் போட்டுக்கலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டிங் கொடுங்க, லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.